எஃப்டிஎக்ஸ் கிரிப்டோ கோப்பை செஸ் தொடரின் இறுதி சுற்றில் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா நார்வே வீரர் மேக்னஸ் கால்சனை வீழ்த்தினார். செஸ் ஒலிம்பியாட் போட்டியை தொடர்ந்து அமெரிக்காவின் மியாமி நகரில் கிரிப்டோ கோப்பைக்கான செஸ் போட்டியில் தமிழகத்தின் 17 வயது பிரக்ஞானந்தா கலந்து கொண்டார். கடைசி சுற்றில் இவர் 5 முறை உலக சாம்பியன் பட்டம் பெற்ற கால்சனுடன் விளையாடி வென்றார். இதன் மூலம் தொடர்ச்சியாக கால்சனை 3 முறை வீழ்த்திய சாதனையே பிரக்ஞானந்தா படைத்துள்ளார். இறுதிச் சுற்றில் கால்சனை பிரக்ஞானந்தா வீழ்த்தினாலும் புள்ளிகள் அடிப்படையில் கிரிப்டோ கோப்பையை கால்சன் வென்றார். பிரக்ஞானந்தாவுக்கு 2வது இடம் கிடைத்துள்ளது.